கைதிகளை மீண்டும் பிடித்த இளைஞர்கள் போராட்டம், காவல் தலைமையகத்திற்கு முன்பாக பதற்றம். நாட்டு மக்களுக்கு பிரதமர் ரணில் வழங்கும் விசேட உரை. மீண்டும் நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு, நேரத்தில் ஏற்பட்ட மாற்றம். கொழும்பில் தீவிர பாதுகாப்பு, ராணுவம் குவிப்பு. உலகிலேயே வரலாறு காணாத அளவு உயர்வடைந்த கோதுமை மாவின் விலை. பல்வடித்துறை மண்டை விழுந்து வணங்கி ஆரம்பிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் பேரணி. காவல் தலைமையகத்திற்கு முன்பாக தற்போது பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கடந்த 9 காணி முகத்திடலில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு நீதி கோரி மாணவர்களால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டமானது இன்று காவல்துறை தலைமையகத்திற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. குறித்த வன்முறைகளுக்கு பின்னணியில் உள்ளவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கூறி சோசலிச வாலிபர் சங்கம் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டம் காரணமாக காவல்துறை தலைமையகத்திற்கு முன்பாக பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தாம் விரும்பியோ விரும்பாமலோ பணத்தை அச்சடிக்க நேரிடும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சற்று முன்னர் விசேட உரையாற்றியிருந்தார். பிரதமர் ஆனதும் நாட்டு மக்களுக்கு ரணில் விக்ரமசிங்கே ஆற்றும் முதலாவது உரை இதுவாகும். பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் பிரதமர் பதவியை பெற்றுள்ள நிலையில் பல எதிர்பார்ப்புகளின் மத்தியில் இன்று பிரதமர் உரையாற்றியுள்ளார். இதன்போது மேலும் தெரிவிக்கையில், நான் இந்த நேரத்தில் விருப்பப்படாவிட்டாலும் பணத்தை அச்சடிப்பதற்கு அனுமதி வழங்க நேரிடும். அரசு ஊழியர்களின் இந்த மாத சம்பளத்தை வழங்கவும் உங்களுக்கு தேவையான பொருட்களின் சேவைகளின் பொருட்டே அதனை செய்ய உள்ளது. எவ்வாறாயினும் பணத்தை அச்சிடுவதால் ரூபாவின் பெறுவதை குறையும் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். தற்போதைய நிலையில் பெட்ரோலிய கூட்டுத்தாம்பிடம் மற்றும் மின்சார சபைக்கு தேவையான நிதியை கூட தேட முடியாதுள்ளது. எவ்வாறாயினும் எதிர்வரும் சில மாதங்களுக்கு நீங்களும் நானும் வாழ்க்கையில் மோசமான காலகட்டத்தை கடக்க நேரிடும். அதற்கு நாம் அனைவரும் அர்ப்பணிப்புடன் முகம் கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நான் மக்களுக்கு விடயங்களை மறைத்து பொய் சொல்வதற்கு எந்த வகையிலும் விரும்பவில்லை. பயங்கரமாக இருந்தாலும் அசிங்கமாக இருந்தாலும் இதுதான் உண்மையான நிலைமை. குறுகிய காலத்திற்கு நாம் கடந்த காலத்தை விட மிகவும் கஷ்டமான காலத்திற்கு முகம் கொடுக்கப் போகின்றோம். இந்த நேரத்தில் நமக்கு கவலைப்பட மட்டுமே முடியும். ஆனால் இது குறுகிய காலத்திற்கு மாத்திரமே. எதிர்வரும் சில மாதங்களில் எமது நட்பு நாடுகளின் உதவிகள் மற்றும் ஒத்துழைப்பு எமக்கு கிடைக்கும். அவர்கள் எமக்கு உதவி செய்வதாக உறுதியளித்துள்ளனர். அதன் பொருட்டு எதிர்வரும் சில மாதங்கள் நாம் பொறுமையுடன் இருக்க வேண்டும். ஆனால் இதிலிருந்து நாம் மீள முடியும். அதன் பொருட்டு நாம் புதிய வழிவகுக்கு செல்ல நேரிடும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாட்டில் இன்றிரவு நடைமுறைப்படுத்தப்படவிருந்த ஊரடங்கு சட்ட நேரத்தில் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன்படி இன்றிரவு 11 முதல் நாளை செவ்வாய்க்கிழமை காலை 5 வரை ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. கடந்த 9 நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையை அடுத்து காவல்துறை ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் திடீரென இன்று பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இன்றிரவு 11 முதல் நாளை காலை 5 வரை ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கொழும்பில் திடீரென பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு நகரங்கள் அனைத்திலும் இராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். நாளைய தினம் நாடாளுமன்றம் கூடவுள்ள நிலையில் இன்றைய தினம் இவ்வாறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் வரலாறு காணாத அளவு கோதுமை மாவின் விலை உயர்வடைந்துள்ளது. உலகின் 2வது பெரிய கோதுமை உற்பத்தியாளரான இந்தியா கோதுமை ஏற்றுமதிக்கு தடை விதித்ததைத் தொடர்ந்து உலக சந்தையில் இவ்வாறு கோதுமை மாவின் விலை உயர்வடைந்துள்ளது. உலகில் மிகப்பெரிய ஏற்றுமதி நாடுகளில் ஒன்றான உக்ரைனில் கோதுமை ஏற்றுமதி தேக்கமடைந்திருப்பதும் ரஷ்ய படையெடுப்பால் ஏற்பட்ட தேக்க நிலையும் மற்றொரு காரணமாகும். இதனால் உலக சந்தையில் ஒரு டன் கோதுமை மாவின் விலை 435 யூரோக்கள், அதாவது 453 அமெரிக்க டாலர்களாக உள்ளது. தடைக்கு முன்னதாக இந்த ஆண்டு 10 கோதுமையை ஏற்றுமதி செய்த இந்தியா திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு இதுவரை உலக கோதுமை விலை சுமார் 60% உயர்வடைந்துள்ளது.
தமிழ்நாடு விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிறந்த ஊரான வல்வடித்துறை பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு முன்பாக விழுந்து வணங்கி முள்ளிவாய்க்கால் பேரணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மே 18 முள்ளிவாய்க்காலில் அப்பாவி தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொன்றளித்த சிங்கள பேரினவாதத்தின் கரைபடிந்த நாளான முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் கடந்த 12ஆம் தேதி உணர்வு பூர்வமாக தமிழர் தாயக பகுதிகளில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிறந்த ஊரான வல்வடித்துறையிலிருந்து இன்று ஆரம்பிக்கப்பட்ட பேரணியானது நடிப்பவனியாக பருத்தித்துறை, நெல்லியடி, அச்சிவேலி, நல்லூர் கந்தசுவாமி ஆலயம், ஜால் பல்கலைக்கழகம் ஊடாக யாழ் நகரத்தை வந்தடைய உள்ளது. பின்னர் யாழ் நகரத்திலிருந்து நாவன்குழி, கைதடி, சாவகச்சேரி, கொடிகாமம் ஊடாக கிளிநொச்சியை சென்றடைந்து அங்கிருந்து மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவிடத்தை சென்றடைய உள்ளது. கொழும்பில் மீண்டும் வெடித்த இளைஞர்கள் போராட்டம், காவல் தலைமையகத்திற்கு முன்பாக பதற்றம். நாட்டு மக்களுக்கு பிரதமர் ரணில் வழங்கும் விசேட உரை. மீண்டும் நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு, நேரத்தில் ஏற்பட்ட மாற்றம். கொழும்பில் தீவிர பாதுகாப்பு, ராணுவம் குவிப்பு. உலகிலேயே வரலாறு காணாத அளவு உயர்வடைந்த கோதுமை மாவின் விலை. வல்வடித்துறை மண்டே விழுந்து வணங்கி ஆரம்பிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் பேரணி.